தடவை லாக்டவுனில் ஏதோ வீடியோஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு ஆடியன்ஸை நல்லா என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த தடவை மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணணுன்னு ஏதாவது யோசியா? ஐடியா யோசிக்காமல் நீ பாட்டுக்கு கூட தூங்கிட்டு இருக்க. போன தடவை உன் மனசுக்கு என்ன சரின்னு தோணுச்சோ அதான் பண்ணு. இந்த தடவை கூட உன் மனசுக்கு பிடிச்சதை பண்ணு, கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். டிஃப்ரெண்டாக யோசி, டிஃப்ரெண்டாக யோசி, டிஃப்ரெண்டாக யோசி, டிஃப்ரெண்டாக யோசி. வணக்கம் விஃபோயி மீடியா நேயர்களே, நான் உங்கள் பாரஸ்ரீயாஸ். இந்த லாக்டவுன் இது தொடர்ந்து உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமோட வாரத்தில் 3 நாட்கள் சந்திக்க போகிறேன். என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுமா? சரியான பதிலை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுவேன். பிஃபரி மீடியா நேர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அகமத் பேசுகிறேன். இந்த வாரம் சினிமா நானும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வாழ்த்துக்களோட ஆரம்பிப்போம். சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் மாபெரும் வெற்றியடைந்து 7ஆம் தேதி அன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள் முதலமைச்சர் அவர்களே. அதாவது இந்த தடவை இந்த சட்டசபை தேர்தலில் அந்த வெற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூஸ்வலாக எதுவுமே ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல சகுனம், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பில்லர் சுழி போட்டு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 786 போடணும் அப்படின்னு, இது வந்து ஒரு வழக்கம். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தால் கூட ஆரம்பிக்கும் போதே ஒரு பாசிட்டிவ் வைப்போடு ஆரம்பிக்கணுன்றதை, என்னென்னா அது த்ரோட்டை வந்து பாசிட்டிவாக கண்டினியூ ஆகும் அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த தடவை இந்த சட்டசபை தேர்தல் பார்த்திங்கன்னா, திமுக அணி வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு பாடலை வெளியிட்டாங்க, அருமையான பாடல். அது அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கும் சரி, அந்த எதிரணிகாரங்களுக்கும் சரி, அதை கேட்க 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 அந்த உங்கள் மனசில் பதிஞ்சிச்சு, நான் ரெடி, நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்க, அதான் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்ற ஆரம்பிக்கிற அந்த பாடல், நான் ரெடி, நீங்கள் ரெடியா, எங்கே பார்த்தாலும் ஒழிக்காத அது இடமே இல்லைன்றது சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் எடுத்துட்டிங்கன்னா, எந்த ஒரு ப்ரோக்ராமு, எந்த ஒரு எபிசோடு பார்க்க போனோம், எந்த சேனலில் போய் பார்க்க போனால் கூட ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த சாங் பார்ப்பான் ஆகும். அந்த அளவுக்கு இந்த வாட்டியை வந்து திமுகவுடைய ஐடி விங்கு மிக பிரமாதமான முறையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா, அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியருக்கு மற்றும் அந்த பாடலை இசையமைத்த இசையமைப்பாளர் அவர்களுக்கு, இந்த இருவருக்கும் நான் வந்து பர்சனலாக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அமைச்சு கொடுத்த அந்த டியூன் ஆகட்டும், அந்த பாடல் வரிகளாகட்டும், ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியோடு கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு தடவை அது பிடிக்காதவங்களுக்கு கூட அந்த பாடலை முழுசாக கேட்க வச்சுது அந்த பாடல். குறிப்பாக அதுவே பெரிய பாசிட்டிவ் வைப்புன்னே சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து 6ஆம் தேதி எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க. நாங்கள் ரெடியா நீங்கள் ரெடியான்னு கேட்டதுக்கு அவங்க ரெடின்னு சொல்லிட்டாங்க, வாக்கு பதிவு பண்ணிட்டாங்க. 2ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, மாபெரும் வெற்றி அடைஞ்சாச்சு. 7ஆம் தேதி அன்னைக்கு முதலமைச்சர் பதவி ஏற்றாச்சு, மற்ற அமைச்சரவையை நியமிக்கப்பட்டுள்ளது. வந்த உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேடிஸை கேப்சர் பண்ணிட்டார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஆவின் பாலில் வந்து 3 ரூபாய் தள்ளுபடி, அதே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பஸ் பயணம் இலவசம், இப்படி பெண்களை ஃபஸ்ட்டு அவர் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி அவர் கொடுத்த வாக்குறுதிகளை விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்றுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இனிமேல் ஆரம்பிக்கும் போது அவர் டேக் ஆஃப் ரொம்ப நல்லாவே இருக்குது, பாசிட்டிவாகவே இருக்குது. அது வந்து எல்லா தரப்பின் மக்களுக்கும் அது வந்து ஒழுங்காக போய் சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையோடு செயல்படுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம சினிமாக்குள்ளே போவோம். அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னாக்கா லாக்டவுன் அறிவிச்சிட்டாங்க. லாக்டவுன்னாக்கா பார்க்லியர் லாக்டவுன்ன்றது, அதில் வந்து பெரிய மால்கள், பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, தியேட்டர்ஸு, ஆடிட்டோரியம்ஸு, பார்க்ஸு, அப்புறம் வந்து ஜிம் போன்ற இப்படி பல எல்லா விஷயங்களும் லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அதில் வந்து நம்ம துறை சினிமா தியேட்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரையுலகத்தில் 50% செயல்பட்டுருக்கு, 50% செயல்படாமல் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் 50% சொல்லப்படுது, ஷூட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, இப்படியான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. செகண்ட் ஆஃப், அதாவது படம் ரிலீஸு, தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸு, அது வந்து முடக்கப்பட்டிருக்கு.
அது வந்து வேறு வழியே கிடையாது. நம்ம துறை மட்டும் இல்லை, பல துறையும் இது போல் நம்மளை போல் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து இந்த கரோனாவுடைய பாதிப்பு நம்ம 2 வருஷமாக எல்லோரையும் ஆட்டி படைச்சிட்ருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு நம்ம மக்களாகிய நாம் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை தன்னைத்தானே எந்த அளவுக்கு பாதுகாத்து கொள்ள முடியும், எப்படி வந்து அரசாங்கத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஒத்துழைப்பு தந்து இதை வந்து இந்த கொடிய நோயை எவ்வளோ சீக்கிரம் முறியடிக்க முடியுன்றத அதை நம்ம மக்களான நம்ம கையில் தான் இருக்குது. முயற்சிப்போம், செயல்படுவோம். அப்புறம் வந்து இந்த லாக்டவுன்ன்றே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தியேட்டர்கள் பாதிக்கப்பட்டது என்னன்றதை யோசிச்சுட்டு இந்த தருணத்தில் வந்து சினிமா வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ரிலீஸுக்கு தயாராக இருந்த நிலையில் பல படங்கள் வந்து இப்போ ரிலீஸ் தேட்டர் தள்ளி போயிடுச்சு. இப்போ எப்போ லாக்டவுன் முடியுமோ, எப்போ தேட்டர் திறப்போமோ, அதுக்குள்ளே வெயிட் பண்ண முடியாது. ஒரு பக்கம் வட்டி ஏறுது, சரி ஓடிடிவுன்னு ஒரு ஆஃபர் இருக்குது அதில் கொடுத்துடலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. சில பேர் வந்து சொந்தமாக ஓடிடின்ற பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த எல்லா படமும் ஓடிடிக்குன்றது போக முடியாது. அது அவங்க ஓடிடிக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அந்த பார்ஷியாலிட்டி, இப்போ எப்படி தேட்டரில் சொல்லுவாங்களோ எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல, தேட்டர் கிடைக்கல, பெரிய படத்துக்கு தான் தேட்டர் கிடைக்குன்னு சொல்லும்போது பெரிய படங்களுக்கு கூட்டம் வரனால அந்த தியேட்டர்களை வந்து பெரிய படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. சின்ன படங்களுக்கு பெரிய அளவுக்கு கூட்டம் வராதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஷோஸு, ஒரு ஷோ 2 ஷோ இந்த மாதிரியில் சண்டே மார்னிங் ஷோஸ் இப்படி தான் கொடுத்துட்டு வந்தாங்க. இதே நிலைமை தான் ஓடிடிக்கு கூட. அதாவது எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல, நாங்கள் ஓடிடிக்கு போகிறோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க ரெவன்யூ ஷேரிங் பேசிஸில் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ரெவன்யூ ஷேரிங்னாக்கா அதாவது அந்த ஓடிடியில் அந்த படம் ஓடி எத்தனை பேர் பார்த்தாங்க, அதில் எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆச்சு அப்படின்ற பார்த்து அதில் வர ஷேரிங் தான். பெரிய படங்கள் மட்டும்தான் அவங்களும் வந்து தியேட்டருக்கு பப்ளிக் எப்படி பெரிய படங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து க்ரௌடு வராங்களோ அதே போல் தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கூட பெரிய படங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து வாங்கிட்டுருக்கு. இது ஓடிடின்றது இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு புது டெக்னாலஜி. இது இன்றைக்கி நடக்கலைங்க, எனக்கு தெரிஞ்ச வந்து 70s லேருந்தே நடந்துட்டுருக்கு. அதாவது ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து லேட் 70s வந்தது தான் இந்த VHS. VHSன்றது வீடியோ ஹோம் சிஸ்டம் என்ற அந்த டெக்னாலஜி. அதுக்கு வந்து ஒரு டெக்குன்னு ஒன்று கிடைக்கும், டெக் வீடியோ ரெக்கார்டர்னு சொல்லிட்டு. அந்த டெக் அந்த VHSன்றது டேப். அந்த டேப்பை அந்த டெக்கில் போட்டு அந்த டெக்கை வந்து ரேடியோ மார்க்கெட்டில்லாம் ஹையருக்கு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா அந்த டெக்கோட வாடகை சார்ஜஸ்ஸு, அதுக்கு வந்து 100 ரூபா டெபாசிட்டு, இப்படிலாம் சொல்லிட்டு அந்த டெக்கை வாங்கி ஒரு வீட்டில் போட்டு 20 பேர் 30 பேர் அது மாதிரி கூட்டமாக அந்த வீட்டில் உட்காந்துட்டு பார்ப்பாங்க. அதாவது இன்றைக்கி டிவி இல்லாத ஒரு வீடே கிடையாது. அப்படி எல்லா வீட்லேயும் இருக்குது. பல வீடுங்களை ஹாலுக்கு ஒன்று, ரூமுக்கு ஒன்றுன்ற அளவுக்கு இன்றைக்கி வீடியோ டிவிலாம் இருக்குது. ஆனால் அந்த டிவி வந்த புதுசுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெருக்கு 1 or 2 இருந்தால் அதிகம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் இருந்துகிட்டு இருக்க அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் தெரு எங்கள் ரோடு முனையிலேயே பத்தியான்கோன்னு ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அவங்க மட்டும்தான் அந்த டிவி வச்சுருந்தாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளியும் ஒளியும் பார்க்குறதுக்கு நான் வந்து அங்கே எல்லோரும் போயிட்டு அந்த தரையில் உட்காந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த பெரியவர் அந்த டிவியை வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சு அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவார். பாக்கி எல்லோரும் தர டிக்கெட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி அந்த பாடல்கள் அந்த 6 மணி நேரம் பாடல்கள் பார்ப்பாங்க. அதே மாதிரி சனி ஞாயிறு வந்து சினிமா வந்து தூர்தர்ஷனில் சனிக்கிழமை தமிழ் படம், ஞாயிற்றுக்கிழமை ஹிந்தி படம் போடுவாங்க. அன்றைக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு டிவி பார்க்குறது வழக்கம். அப்படி தான் அந்த காலங்களில் படம் பார்த்துட்டு இருந்து. அப்படி அந்த 70s வந்த அந்த வீடியோ ஹோம் சிஸ்டம் வந்து VHS அதுவே கொஞ்சம் வந்து சினிமாவுக்கு அந்த டைம்லேயே கொஞ்சம் ஷேக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் சினிமா தியேட்டர்ஸில் டிக்கெட் ரேட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏசி தியேட்டரில் வந்து ஸ்டார்டிங் கிளாஸ் வந்து 95 பைசா, அதுக்கு அடுத்தது வந்து 1.50 இல்லை 1.70 ரூபாய், அதுக்கடுத்தது ரிசர்வேஷன் கிளாஸ் வந்து 2.90 ரூபாய், பால்கனி இருந்ததுன்னா 3.40 ரூபாய் இல்லைன்னா 4 ரூபாய். இதுதாங்க தேட்டரோட ரேட்டு. இப்போ ஏசி தேட்டர் தேவி தேட்டர் மாதிரி ஏசி தேட்டர்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா ஸ்டார்டிங் ரேட் வந்து 1.35 ரூபாய், அதுக்கப்புறம் வந்து 2.30 ரூபாய், அதுக்கப்புறம் 2.90 ரூபாய், 4.50 ரூபாய். இப்படி 4 கிளாஸ் இருந்தது. எல்லா தேட்டர்லேயும் ஏசி ஆகட்டும் நான் ஏசி தேட்டர் ஆகட்டும் எல்லா தேட்டர்லேயும் வந்து 4 கிளாஸஸ் அப்போ வந்து கம்பல்சரியாக இருந்தது. 2 ரிசர்வேஷன் கிளாஸஸ், 2 அப்பர் கிளாஸ் ரேட் இருக்கல, 2 ரிசர்வேஷன் கிளாஸஸ், 2 வந்து கரண்ட் புக்கிங் கிளாஸஸ்ஸு. ஸோ அது ரிசர்வேஷன் கிளாஸஸ் ஃபுல்லாச்சுன்னா கூட ஷோ டைமிங்கில் அந்த கரண்ட் புக்கிங் கிளாஸுக்குன்னு ஒரு தனியாக கூட்டம் நின்றுட்டுருக்கோம். கரண்ட் புக்கிங்கில் வாங்கி படம் பார்க்குறவங்க அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படி செயல்பட்டது அந்த பீரியட்லேயே 1.35 ரூபா, 95 பைசா இப்படி லோ கிளாஸ் டிக்கெட் வாங்குறத விட 50 பைசா கொடுத்து படம் இல்லை சீக்கிரம் பார்த்துலாம்ன்ற நம்பிக்கையில் அப்படி பார்த்துருந்தாங்க. ஆனால் நான் அந்த காலத்தில் அப்போவும் நான் வந்து VHSல அப்படி நான் படங்களை நான் பார்க்கல. ஏன்னா அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும்
தொடர்ந்து நான் வந்து சினிமா தியேட்டரில் மட்டுமே அந்த பெரிய திரையில் படம் பார்த்து ஆறு மிரண்டு போய் அப்படி ரசிச்சிட்ருக்கிறவன் தான் நான். என்னை போல் பல பேர் இருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அன்றைக்கி விஹெச்எஸில் ஆரம்பித்த அந்த டெக்னாலஜி, அதுக்கு அடுத்தது வந்து விசிடின்ற ஃபார்மேட்டில் வந்தது. விசிடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதே போல் வந்து திருட்டு விசிடி நிறைய வந்தது. விஹெச்எஸ் வந்த புதுசில் பாம்பேயில் என்ன பண்ணணும்னா, இந்த பைரசிலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து பேரலாக தியேட்டர்கள் ரிலீஸ் அன்றைக்கே வந்து விஹெச்எஸை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தியேட்டரில் பார்க்குறவங்க தியேட்டரில் பார்ப்பாங்க, அஃபிஷியலாக வீடியோ விஹெச்எஸ் வாங்கி பார்க்குறவங்க விஹெச்எஸ் பார்ப்பாங்க. அப்போ வந்து வீடியோ லைப்ரரிஸே உருவாச்சுங்க. இப்போ விஹெச்எஸ்லாம் பார்த்திங்கன்னா கடைகளில் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பு கட்டிட்டு எப்படி வந்து நம்ம வந்து நிறைய பேர் புக்ஸு வந்து லைப்ரரியிலேருந்து வாங்கி படிப்பாங்க, புக்கு வாங்க மாட்டாங்க, லைப்ரரியில் மெம்பர்ஷிப் கட்டிட்டு புக்கு வாங்கி வார வாரம் படிச்சுட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி அந்த புக்ஸு மேக்சின்ஸ் ஆகட்டும் புக்ஸ் ஆகட்டும் லைப்ரரியிலேருந்து வாங்குவாங்க. இதே போல் தான் விஹெச்எஸ் வந்த புதுசில் பார்த்திங்கன்னா ஏரியாவுக்கு ஏரியா விஹெச்எஸ் லைப்ரரியே ஆரம்பிச்சது. நிறைய பேர் மெம்பர்ஷிப் ஆனாங்க, மெம்பர்ஷிப்பில் பணம் கட்டிட்டு விஹெச்எஸ் வாங்கி வாங்கி போய் படம் பார்த்துட்டு அப்போ விஹெச்எஸில் வந்து ரெண்டலுக்கு வாங்கினீங்கனாக்கா ஒரு நாளைக்கு 10 ரூபா ரெண்டலுங்க. அதாவது ஒரு நான் ஃபேமிலியோட 2 ரூபா 90 பைசா கொடுத்து நான் 4 பேர் போகிறேன்னா 12 ரூபா ஆச்சு. ஸோ அந்த 12 ரூபாய்க்கு பதிலாக அந்த 10 ரூபா கொடுத்து ஜாலியாக வீட்டில் வந்து பார்க்கலாமேன்ற நோக்கத்தில் தான் அவங்க அந்த மாதிரி சிஸ்டம் போட்டாங்க. நான் விஹெச்எஸில் பார்த்தவங்க குறைவு, தியேட்டரில் அப்போவும் கூட்டம் நல்லா இருந்தது. பல படங்கள் 100 நாட்கள் வெள்ளி விழா எல்லாம் கொண்டாடப்பட்டு இருந்த காலங்கள் அது. அதுக்கப்புறம் அடுத்த டெக்னாலஜி வந்து விசிடின்னு ஒன்று வந்தது. அந்த விசிடி பார்த்திங்கன்னாக்கா அது வந்து நிறைய பைரசி வர ஆரம்பிச்சிது. அந்த விஹெச்எஸ் போன மாதிரியே அந்த விசிடி டைமில் கூட பேரலாவோ இல்லை வந்து அட் ஏர்லியஸ்டாவோ ரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதை நம்ம திரையுலகம் வந்து அதை கட்டுப்படுத்த மறந்துச்சு. ஆனால் திருட்டு விசிடி திருட்டு விசிடின்னு பல பேரணிகள் பல போராட்டங்கள் எவ்வளோ திரையுலகம் பண்ணி பார்த்தாச்சு, அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அது எப்போ கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பைரசின்னு வந்ததுங்க. அதாவது ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்தப்போ அப்போ தான் கொஞ்சம் அந்த விசிடின்றதே கொஞ்சம் அடிபட்டது. அதுக்கப்புறம் விசிடி பெருசாக யாரும் வாங்கி பார்க்கறது இல்லை, திருட்டு விசிடிக்குன்னு தேடி போகிறது இல்லை. ஆனால் ஆன்லைனில் அவங்க டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தாங்க. எப்படி இருந்தாலும் திரையுலகத்தை பாதிப்பதை தவிர காசு கொடுத்து திருட்டு விசிடி வாங்கி இருந்த மக்களுக்கு தான் பெரிய சுலபமாக போச்சு. ஏன்னா ஆன்லைனில் இலவசமாகவே டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதாவது இந்த ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் இந்த மாதிரி பைரசியில் ஏற்றி விட்டுட்டு இலவசமாக போட்டு காட்டுறதுல அவங்களுக்கு அதில் என்ன லாபம்ன்றது எனக்கு புரியல. எனக்கு புரியல, எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோம், அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிஞ்சுருக்கோம், எனக்கு அது தெரியல. விசிடி வந்துட்டு இந்த பேரலெல்லாம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டுன்னு ஒன்று வந்தது. சேட்டலைட் வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து வியாபாரத்தில் அது ஒரு ப்ரொடியூசர் சைடில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. என்னென்னா தியேட்டர்கள் போக சேட்டலைட்டும் ஒன்று அடிஷ்னல் ஒரு வியாபாரத்துக்கு ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா பார்த்திங்கன்னா அந்த படத்தோட பட்ஜெட்டில் ஒரு 3/4 ஆஃப் த அமௌண்ட் வந்து தியேட்டர்களில் கவர் ஆச்சுன்னா மீதி வந்து ஓவர்சீஸு சேட்டலைட்டுன்னு இந்த ரெண்டு டெரிட்டரியை வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆனதுனால அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு கொஞ்சம் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சில படங்கள் வந்து அதர் லாங்குவேஜ் ரைட்ஸு ஏதாவது லைக் டப்பிங் ரைட்ஸு இந்த மாதிரி நார்தர்ன் ஏரியாவில் தியேட்டர்கள் ரிலீஸு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சில படங்களுக்கு அந்த பெனிஃபிட்டாக அமைஞ்சது. அது வந்து எல்லா படத்துக்குள்ளே சில பெரிய படங்கள் மட்டும்தான். இது போக இப்போது அந்த புதுசாக வந்திருக்கிறது தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்றது, அதர் தென் தியேட்டர்ஸ் அப்படின்றது. இந்த கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்தவொடனே அவங்கள டார்கெட் பண்ணது எல்லாமே அவங்களும் பெரிய படங்கள் தான். பெரிய படங்கள் மட்டுமே டார்கெட் பண்ணவுடனே இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு எல்லா ஆளாளுக்கு முட்டி மோத ஆரம்பித்தானுங்க. கடைசியில் இது வந்து எந்த படம் ஓடிடி எந்த படம் தியேட்டருக்குலாம் சொல்லி போக இது நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த வந்து எக்ஸிபிட்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து புகைய ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து என்ன ஏதுன்றதை உள் விஷயங்களை கரெக்டாக உள்வாங்கிக்காமல் நமக்கு நான் அடுத்தவங்கள பார்த்து நம்ம வந்து வந்து தவறு அப்படின்னு நினச்சிக்கிறத விட அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணிக்கலாம், எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், இதுக்கு முன்னாடியே இருக்கிற டெக்னாலஜிக்கல் டைம்லலாம் நம்ம அதை எப்படி ஈடுகட்டணும் அப்படின்றத நடைமுறைக்கு இருந்ததோ அதே போல் தான் இந்த முறையும் அதை கடைப்பிடிக்கணுன்றது தான் என்னோடய வேண்டுகோள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டெக்னாலஜி பற்றிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ நடைமுறையில் இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். அரசாங்கம் இப்போ புதிய அறிக்கை ஒன்று வெளியிட்ருக்காங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வரும் 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் டோட்டல் லாக்டவுன். நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயந்தான், ஏன்னா அட்லீஸ்ட் சில நாட்களுக்காவது இந்த டோட்டல் லாக்டவுன் கொஞ்சம் கடைப்பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியுன்றத நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தினசரி பேப்பர் திறந்து பார்த்தாலே அது நம்ம தமிழ்நாடு ஆகட்டும் அதர் ஸ்டேட்ஸ் ஆகட்டும் பார்த்திங்கன்னா தினசரி இவ்வளோ
சாவுகள் இவ்வளோ பாதிப்புகள் இவ்வளோ வலின்றத பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம திரையுலகத்திலே பார்த்திங்கன்னாக்கா எத்தனை பேர் தொடர்ந்து கொரோனாவில் இறந்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் விவேக் அவர்கள் வந்து நம்ம கொரோனா வேக்சினை பற்றி சொல்லியிருந்தார், அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தார், வீட்டில் போயிட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக்னார், 24 ஹவர்ஸில் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது பின்னாடி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிலிம் மேக்கர் கே பி ஆனந்த் சார் ஆகட்டும், அப்புறம் நடிகர் பாண்டு ஆகட்டும், அப்புறம் அந்த பாடகர் கோமகன் ஆகட்டும், அப்புறம் வந்து நடிகர் பாலசபரனுடைய கோபிரதர் அவருடைய வயசு 32 இதெல்லாம் வந்து சாவர வயசாங்க. சாவுக்கு வயசுன்றது கிடையாதுன்றா கூட, ஆனால் நார்மலாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சாவு வந்து சின்ன விஷயன்ற வேறு. ஆனால் கோவிட்னால பாதிக்கப்பட்டு சாவுன்னு போது பார்த்திங்கனாக்கா கஷ்டமாக இருக்குது. அதாவது நம்ம சரியாக பாதுகாத்துக்கல அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. தயவுசெய்து சொல்கிறேன், தினம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லோரும் கொஞ்சம் கடைப்பிடிங்க. இந்த 2 வாரம் இந்த லாக்டவுனை எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்போம், யாரையும் வீட்டுக்குள்ளே வெளியே வராமல் வீட்டில் இருப்போம். அதே சமயத்தில் வீட்டில் இருக்கோம் அப்படின் போது உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரீவியஸ் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக பார்த்தது ஓடிடி படங்கள் தான், பல பேர் வெப்சீரிஸ் பார்த்துருக்காங்க. ஆனால் சமீபத்தில் வந்த வெப்சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு எத்தனை பேர் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியுமா அப்படின்றத எனக்கு தெரியல. ஆனால் நான் சின்ன சஜஷன் சொல்கிறேன், இந்த லாக்டவுனில் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த லாக்டவுன் ரொம்ப அமோகமாகவே இருக்கும். என்னென்னா தயவுசெய்து பழைய கிளாசிக்ஸு காமெடி மூவிஸை பாருங்கள். இப்போது நமக்கு தேவை ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனு, மனசு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுன்றது. அதுக்கு ஒரே மருந்து சிரிப்பு. சிரிப்பு பார்த்திங்கன்னா பழைய படங்களில் அந்த காலத்துங்க படங்களில் வந்த மாதிரி ஒரு சிரிப்பு. ஒரு நடிகர் நாகேஷ் படங்களை எடுத்துக்கோங்க, ஜோ அவர்கள் படங்கள் பார்த்துக்கோங்க, நம்ம சுருளிராஜன், கவுண்டமணி செந்தில், வடிவேலன், இப்படி ஒவ்வொரு டிக்கெட்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜில் பல காமெடி படங்களில் நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்து வெற்றி பெற்றிருக்கு. அந்த படங்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், பார்த்து ரசிக்கலாம். இது வந்து குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போது வந்திருக்கிற இப்போ லேட்டஸ்ட்டாக ஓடிடிக்குன்னு தயாரிக்கப்பட்ட படங்கள் ஆகட்டும், வெப்சீரிஸ் ஆகட்டும், பார்த்திங்கன்னா ஒரு ஜானர் ஆஃப் பீப்புள் மட்டுமே பார்க்க முடியல. ஒன்று யங்ஸ்டர்ஸ் தனியாக பார்க்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் தனியாக பார்க்கலாம். ரெண்டு பேரும் கம்பைண்டாக உட்காந்து பார்க்கும்போது ஒரு நெருடலான சில காட்சிகள் வருது. அதாவது ஒன்று செக்ஸ் பேஸ்டாக இருக்குது, இல்லைன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப வன்முறையை தூண்டக்கூடிய மாதிரி ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்ட் படங்கள் வெப்சீரிஸும் படங்களாகவும் இருக்குதுட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளே வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கொரோனா நோய் இப்படி வந்து நமக்கு வேலை சரியாக நடக்கலை, நமக்கு வந்து வருமானம் ரெகுலராக இல்லை, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி டிப்ரெஷனில் இருக்கும்போது ஒரு சந்தோஷத்தை மிஸ் பண்ணிவிட்டு இப்படியான அதிகமான பர்டன் ஏற்றுக்கிறதுக்கு பதிலாக நல்லா ஃபேமிலியோடு உட்காந்துட்டு ஒரு காமெடி படங்களை பார்த்து ரசிங்க. இல்லையா நல்ல எக்ஸாட்டிக் லொக்கேஷன்ஸில் எடுத்துக்கப்பட்ட யாஷ் சோப்ரா மாதிரி ஃபிலிம் மேக்கர்ஸ் எடுத்த நல்ல மெலடி சப்ஜெக்ட்ஸு, லவ் சப்ஜெக்ட்ஸை பாருங்கள். தில்வாலே துல்ஹனியா, தில் தோ பாகலே போல படங்களை பாருங்கள். இந்த காமெடி படங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது, அந்தந்த அவங்கவுங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜில் அந்த மாதிரி படங்களை பார்த்து ரசிங்க, கொண்டாடுங்க. இந்த லாக்டவுனை நல்லா எனர்ஜெட்டிக்காக முடிச்சுட்டு இந்த லாக்டவுன் முடித்தவுடனே அவங்கவுங்க நல்லபடியாக செயல்படுத்தி கொரோனாவை கட்டுப்படுத்தி முயற்சி பண்ணுவோம். ஸோ நான் சொன்னது நிச்சயமாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து அந்த ஓடிடியில் பழைய படங்கள் நிச்சயமாக அவைலபிள் இருக்குது, யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது, பழைய படங்களை பாருங்கள், குடும்பத்தோட சிரித்து சிரித்து மகிழுங்க. தினந்தோறும் அந்த 14 அந்த 2 வாரம் லாக்டவுன் எப்படி போச்சுன்னு தெரியாத அளவுக்கு கொண்டாடிட்டு உற்சாகத்தோடு லாக்டவுன் முடிஞ்ச கையோடு திருப்பி நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ரியாஸ் கேமன்.